எங்களுடைய தமிழர்கள் மத்தியிலே மறக்க முடியாத துயரத்தை தந்த இந்த நாள் 2009 மே 18 உலகத்தையே உலுக்கிய மினித்து துணக காலத்தியன்னே இந்நாள் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்தால் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட நாள் அழிக்கப்பட்டு இன்றுடன் 12 வருடங்கள் நிறைவு பெறுகின்றன. இந்த கொடிய யுத்தத்திலே அதிகமான எங்களுடைய தமிழர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு அந்த யுத்த காலத்திலே தனது பிள்ளையை இராணுவத்தினரிடம் ஒப்படைத்தவர்களும் தனது கணவனை ஒப்படைத்தவர்களும் இவ்வாறு பல சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து அவ்வாறு ஒப்படைத்தவர்களுக்குரிய நீதியையும் வழங்க முடியாத இந்த அரசாங்கம் இன்று வரைக்குமாக எம்மை அடிமைப்படுத்துகிற விடயத்தையே கையாண்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த முள்ளிவாய்க்கால் அவல நிலை சம்பந்தமாக 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட அந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சென்று அஞ்சலி செலுத்த முடியாத இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. எவ்வளவோ பாதுகாப்பு நிறைந்த அந்த இடத்திலே இராணுவத்தினரும் போலீசாரும் நிறைந்திருந்த வேளையிலே அந்த நினைவு தூவி உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவுக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமை இந்த நாட்டிலே இருக்குமானால் எங்களுடைய மரணித்தவர்களுக்கு கூட அந்த அஞ்சலிகளை செலுத்த முடியாத ஒரு சூழல் இந்த நாட்டிலே இருக்கின்றது. ஆகவே இந்த நாடு இவ்வாறு இருக்குமானால் எதிர்காலத்தில் இந்த சிறுபான்மை சமமாக இருக்கின்ற தமிழர்கள் முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ முடியும்? இதை ஒவ்வொரு சிறுபான்மையினரும் சிந்திக்க வேண்டிய தருணம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த எங்களுடைய அரசியல்வாதிகள், உதாரணமாக மாமனிதர் ஜோசப் பராசிங்கம், அதே போன்று அரியநாயகம் சந்திரநேரு, ரவிராஜ் போன்ற அரசியல்வாதிகள் கூட இந்த மண்ணிலே மரணிக்கப்பட்டார்கள். இத்தவரைக்குமாக அவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அது மாத்திரமல்ல, ஊடகவியலாளராக இருந்த ஊடகவியலாளர்களாக இருந்த நடேசன், அதே போன்று சுயதராஜன், இவ்வாறான ஊடகவியலாளர்கள் கூட இந்த மண்ணிலே திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய தீர்வோ நியாயங்களோ இந்த அரசினால் இது வரைக்கும் வழங்கப்பட முடியாத ஒரு அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள். ஆகவே இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகம் நிலைக்க வேண்டுமானால் சமூகத்தின் உள்ளங்களையும் மீளங்கட்டு கரு ரோஹண பண்டாரம் எத்தோ மத்தமாட்டு மினித்து துணக்காலையாத்தீனும்.